வணக்கம் இப்போ ஏதோ ஒரு ரிவியூ பார்க்க போகிறோம்னா அக்லீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம்மாக இருக்கிற ஒரு தமிழ் டப்பிங் ஆங்கில திரைப்படம் ஓகேங்களா டைரக்டர் எம்சிஜி நடித்தது பார்த்தீங்கன்னா கிங் கீத் லேவரேன் செஸ் பிரைனா ஜான் சார்மின் மற்றும் பலர் நடித்த ஒரு என்ன சொல்றது ஃபேண்டசி கலந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஓகேங்களா ஓகே கதை என்னன்னா இது ஒரு ஃப்யூச்சர்ல நடக்கிற கதை இந்த உலகம் எப்படி இருக்குன்னு அவங்க ஒரு கற்பனை ஓகேங்களா அதில் வந்து பதினாறு வயசு வரைக்கும் குறிப்பிட்ட இடத்துல தான் வளரணும் அது ஒரு ஸ்கூல் மாதிரி அது ஓகேங்களா அவங்க கொண்டு வந்து விட்ருவாங்க ஃபேமிலி அங்கே அந்த வளர்ந்து அந்த பதினாறு வயசு ஆகும்போது ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணிக்கணும் அது அழகுக்காக இருக்கலாம் ப்ளஸ் வந்து பவருக்காக இருக்கலாம் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு இதாக இருப்பாங்க லுக்கில் இருந்து எல்லாமே மாறி இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும் அதுதான் அழகுன்ற மாதிரி ஒரு இருக்கும் இதுக்கு எதிராக ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப் வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு இது வந்து அந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் அடிமை மாதிரி வச்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஸோ ரெண்டு குரூப்புக்குமான ஒரு சண்டை தான் ஓகேங்களா இதில் வந்து ஹீரோயின் வந்து தன் அழகப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டுருக்குற ஒரு கேரக்டர் அப்புறம் வந்து அவர் ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரணும் ப்ளஸ் வந்து இங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க நீங்கள் படம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன்னா ஸ்பாய்லர் ஆகிரும் ஏன்னா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த ட்விஸ்ட்டும் நான் சொல்லிட்டேன்னா போயிடும் இது தான் கடைசியில் இந்த ரெண்டு குரூப்பில் எந்த குரூப்புக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இது ஃப்யூச்சரில் நடக்கிற கதை அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே ப்ளஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட மேக்கிங்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அப்புறம் நடித்த எல்லாத்தோட நடிப்பு அது சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும் அந்த லீட் ரோல் பண்ணிங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருமே இருக்கட்டும் ஸ்டண்ட்டு சின் கொஞ்சம் 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 தான் ஸ்டண்ட் இருந்தாலும் அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க மெயினாக வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம் இந்த ஒர்க் எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கல் சைடு எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரு கொஞ்சம் சிரைக்கதையும் நீட்டாக போச்சு ப்ளஸ் வந்து ரொம்ப பெரிய படம்லாம் இல்லை ஓரளவுக்கு நீட்டாக முடிச்சுட்டாங்க டைமிங்க்குள்ள ஸோ இந்த 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 இதே இன்னும் கொஞ்சம் சேர்த்து இருந்துச்சுன்னா ரொம்ப போர் அடிச்சிருக்கும் அது கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டாங்க எடிட்டிங் கட்ஸு எல்லாமே ஓகே தான் ஓகேங்களா மைனஸ்னு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ன்னு சொல்லலாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் போயிட்டு இருக்கும் பட் ஆனால் அந்த ஸ்க்ரீனில் இருக்க அந்த கலர்ஃபுல்னஸ் இருக்குல்ல அது வந்து நம்மள அந்த இந்த படத்தோட ஒட்ட வைக்கும் அது நீங்க பாருங்க புரியும் அது அந்த ஊரை அந்த இதை காமிக்கிறதா இருக்கட்டும் ப்ளஸ் இந்த பக்கம் ஸ்டண்ட் அப்பை காமிக்கிற இதாங்கட்டும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து இந்த படத்தை கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு வரும்போது ஃபேமிலியோடய பார்க்கலாம் யாரெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வல்கரான சீன்ஸோ வசனங்களோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபேமிலியோடயே பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு டைம் என்ன என்னை ஒருத்தருக்கு ஒரு டைம் பார்க்கலாம் தாராளமாக நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் எப்பயுமே நான் சொல்கிறது தான் ரிவ்யூன்றது நம்மளோட கருத்து என்னோடய வியூ தான் சொல்கிறேன் நான் ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய படம் தான் ஓகேங்களா நான் ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கேன் அதுவும் பாருங்கள் நெக்ஸ்ட் உடல் மீட் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் பை